ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டாபிக் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அருமையான பேலஸ் பக்கிங்ஹாம் பேலஸ். ஸோ இது எங்கே இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இது லண்டனில் இருக்குது. இது லண்டனில் இருக்க குயின் இருக்க பேலஸ். இன்னும் அங்கே குயின் கிங் அந்த மாதிரி ஆட்சி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லா ஊர்லேயுமே பேலஸ் இருக்குது. ஈவன் நம்ம ஊர்லேயும் நிறையா பேலஸ் இருக்குது. இப்போ இந்தியாவில் பெஸ்ட் பேலஸ் எதுன்னு கேட்டோம்னா பெஸ்ட் பேலஸ் முடியாது. ஸோ எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு பேலஸ் பார்த்திங்கன்னா மைசூர் பேலஸ் எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் நிறையா பேலஸ் இருக்குது நம்ம ஊர்லேயும். அது எல்லாருமே நம்ம மியூசியம் மாதிரி வச்சுருக்கோம், எல்லாமே பார்க்குறோம், டூரிஸ்ட்காண்டி எல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. பட் பக்கிங்ஹாம் பேலஸ் வந்து இன்னும் யூஸில் இருக்க பேலஸ். இன்னும் அது வந்து கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் இருக்கிற பேலஸ். ஸோ அதில் வந்து டூரிஸ்ட் அலோவ் வந்து ஜஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் மட்டும்தான், சம்மரில். அதுவும் எல்லா ரூமே எல்லாம் காட்ட மாட்டாங்க, 19 ஸ்டேட்ஸ் ரூம்ஸ் மட்டும்தான் காட்டுவாங்க. மற்றபடி மற்ற நேரம் எப்பயுமே அந்த ரூம் அந்த பில்டிங்கில் வந்து யாருமே அலோட் கிடையாது. எப்பயுமே பக்கிங்ஹாம் பேலஸ் வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் கோயிங் டு தி டாபிக். ஸோ பக்கிங்ஹாம் பேலஸ் வந்து இது வந்து இன்னும் ஒரு லண்டன் ஹவுஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. லண்டனோட ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸாக யூஸ் ஆகுது. இன்னும் வந்து ஒரு பெரிய ஹெட் குவார்ட்டராக தான் இருக்குது அந்த இடத்துக்கு. அந்த லண்டனோட பக்கிங்ஹாம் பேலஸ் தான் இதோட ஒரு ஹெட் குவார்ட்டர்னே சொல்கிறாங்க. ஸோ மெயின் ஏரியாவில் இருக்குது, சென்டர் ஆஃப் லண்டனில் ஃபிக்ஸ்டாக இருக்குது. மொனார்ச் ஆஃப் யுனைடெட் கிங்டம் இங்கே தான் இருக்காங்க. அண்டு வந்து இதோட இது வந்து எங்கே லொக்கேஷன் லொக்கேட் ஆயிருக்குன்னா வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படின்ற இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு லண்டனில். இங்கே வந்து எல்லாம் அந்த ஸ்டேட்டோட அக்கேஷன்ஸ் எல்லாம், ராயல் ஃபங்க்ஷன்ஸ், ராயல் ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே இந்த அக்கேஷன் இந்த பேலஸில் தான் இன்னும் நடக்குது. அதே மாதிரி பிரிட்டிஷ் பீப்புளோட ஒரு மெயின் ஃபோக்கல் பாயிண்ட் வந்து பக்கிங்ஹாம் பேலஸ் தான். அது வந்து இன்னும் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன்னாலும் என்ன ஒரு ஃபெஸ்டிவல்னாலும் இந்த இதில் போய் தான் ரிஜாய்ஸ் பண்ணுறாங்க, மோர்னிங் பண்ணுறாங்க எல்லாமே. ஸோ பேலஸ் அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது. லைட் கிட்டலாம் போட்டு வெளியே கேட்டு கிட்டலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரண்டுருவீங்க அப்படி இருக்குது. ஒரு ஒரு கேட்டும் எங்கெங்கேயோ வந்து வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பேலஸ் சுற்றி நிறையா ஸ்டாச்சுஸ் இருக்குது. ஒரு ஒரு ஸ்டாச்சும் வந்து ஒரு ஒரு ஆள் கிஃப்ட் கொடுத்தா சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியன்ஸ், இந்தியன்ஸ், அமெரிக்கன்ஸ் பாதி இது கிஃப்ட் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. பாதி இது வாரப்போ இவங்க ஹைஜாக் பண்ணிட்டு வந்ததுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எது உண்மைன்னு நம்மளுக்கு தெரில. பட் பக்கிங்ஹாம் பேலஸ் வந்து மெயினாக குயின்ஸ் யாருமே கட்டல, குயினோ கிங்கோ கட்டல. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரைவேட் ஒரு வீடாக தான் இருந்திருக்கு. ஒருத்தவங்க வந்து கட்டி வச்சுருந்துருக்காங்க. ஒரு இது வந்து ஒரு டவுன் ஹவுஸ் வந்திருக்கு. டியூக் ஆஃப் யூகேன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 இயர்ஸாக ப்ரைவேட்டாக தாங்க ஒருத்தவர் வச்சுருந்துருக்காரு. அப்புறம் வந்து கிங் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 21,000 பவுண்ட்ஸ் கொடுத்து தான் அதை வாங்கியிருக்காரு. இப்போது நீங்கள் இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு எக்கச்சக்க கோடிக்கு மேலே போகுங்க. அவ்வளோ ஒத்துள்ள இந்த பேலஸ் இது. இந்த கிங் ஜார்ஜ் 3ன்றவர் தான் வாங்கியிருக்காருங்க. அவர் வந்து வாங்கி குயினுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. 1761 வாங்கியிருக்காங்க. வாங்கி குயின் சார்லட்டுக்கு இதை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க குயினுக்கு வந்து அவங்க குயின் தான் அவங்களோட லவ். ஸோ அவங்க லவருக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பேலஸ். நம்ம ஊரில் தாஜ்மஹாலில் ஷாஜஹான் கொடுத்த மாதிரி இந்த கிங் ஜார்ஜ் வந்து இந்த பேலஸை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்கினப்போ அது வந்து பெரிய பேலஸாக இல்லை, அது வந்து ஒரு சுவாச லைக் பெரிய பங்களாவாக இருந்திருக்கு. அந்த பங்களாவுக்கு அப்புறம் அதை வந்து நிறையா ரீமாடல்லாம் பண்ணி நிறையா எக்ஸ்ட்ரா அடிஷன்ஸ் ஆட் பண்ணி அதில் அங்கங்கே ஆட் பண்ணாலும் ஒரு ராயலாக இருக்கிற மாதிரி நிறையா ஆட் பண்ணி ஒரு அதுக்கப்புறம் சின்ன பேலஸ் மாதிரி ஆக்கி அதை வந்து குயின் சார்லட்டுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 19th century தாங்க இதை நல்லா ஃபுல்லாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு நல்லா என்லார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கோர்ட் யார்ட் மாதிரிலாம் ஒன்று வச்சு எக்கச்சக்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பெருசாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் குயின் சார்லட்டுக்கு அப்புறம் குயின் விக்டோரியா வந்திருக்காங்க. ஸோ குயின் விக்டோரியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து 1837 வந்து இதை வந்து ராயல் ரெசிடென்ஸாக ஆக்கியிருக்காங்க. ஸோ ராயல் ரெசிடென்ஸ் ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராயல் ரெசிடென்ஸ் ஆக்கினதுக்கப்புறம் இதில் வெறும் கிங் கிங்ஸ் குயின்ஸ் பிரின்ஸ் பிரின்சஸ் அவங்கள ராஜபரம்பரையை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த பேலஸில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா 19th and 20th century வந்தீங்கன்னா இதில் வந்து நிறையா இன்னும் கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பால்கனி ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க நின்று பார்க்குறதுக்கு ஒரு
மக்களை பார்க்கறதுக்கு ஒரு அங்கனக்குள்ள ஒரு சின்ன ஒரு வராண்டா மாதிரி நட் பண்ணியிருக்காங்க. அங்கனக்குள்ள நின்று ராஜா ராணிலாம் வந்து மக்களை பார்ப்பாங்களாம். இது எப்பயுமே நடக்காதுங்க, எப்பயாவது அதிசயமா நடக்கிற விஷயம்ன்ற மாதிரி இதை வந்து சொல்றாங்க. அப்புறம் இந்த வேர்ல்டு வார் டூ நடந்தப்ப இதுல வந்து நிறைய ஒரு சில பார்ட் ஈஸ்ட்ல சில பார்ட் மட்டும் டெஸ்ட்ராய் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஆனால் பட் பீப்புளுக்கு வந்து இதில் வந்து ஒரே ஒரு பகுதி தான் பார்க்க முடியும். இந்த பேலஸில் ஒரு சைடு தான், எல்லா சைடுமே பீப்புளால் பார்க்க முடியாது, டெஸ்ட்ராய் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸோ உள்ள நிறைய கேலரி வச்சுருக்காங்க. இது வந்து பேலஸ்னால் நீங்கள் வெறும் ராஜ்தானிக்கு இருக்க மாட்டே, ரூம் மட்டும் இருக்கணும்னு வச்சுக்காதீங்க. இதுக்குள்ளேயே அவங்கிறது ஒரு சின்ன மினி டவுன் சென்டர் மாதிரி இருக்குது. நம்ம டவுன் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மெயினான ஏரியா, டவுனுக்கு போகிறோம் டவுனுக்கு போகிறோம்னு சொல்கிற மாதிரி நம்ம இங்கே வந்து பேலஸ் இருக்கா வச்சுருக்காங்க. அவ்வளோ உள்ள எக்கச்சக்க ஐட்டம் வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன உள்ள அப்படி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தம் 775 ரூம்ஸ் மட்டுமே இருக்காங்க. இதில் எக்கச்சக்க சர்வன்ஸ் இருப்பாங்க இவங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ கிளீனிங்க்கு, இதுக்கு டஸ்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு, டெய்லி குஷன் மாத்துறதா இருக்கட்டும், ஸ்க்ரீன் மாத்துறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு இதுக்கும் ஒரு ஒரு ஆள் போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ சர்வன்ஸ் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் 19 ஸ்டேட் ரூம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் ரூம்ஸ்னால் இப்போது இந்த நம்ம ஊர் பெரிய ஆட்களையோ இல்லை மற்ற கண்ட்ரி பெரிய ஆட்களை பார்க்கறதுக்காண்டி இவங்க மீட்டிங் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இதை வந்து இந்த மீட்டிங் ரூம் மாதிரி வச்சிருக்கிறத வந்து ஸ்டேட் ரூம்ஸ்ன்னு சொல்றாங்க. அது வந்து மொத்தம் 19 ஸ்டேட் ரூம்ஸ் இருக்கு. இந்த 19 ஸ்டேட் ரூம்ஸ் தான் பப்ளிக்கு வந்து சம்மர் சீசன்ல பார்க்க விடுறாங்க. அதுக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணி ஸ்லாட் புக் பண்ணி போகணும், அந்த டயத்தில் கரெக்டாக போகணுங்க. அதை பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உள்ள வந்து அவங்க ராஜாக்கள் யூஸ் பண்ண ட்ரெஸ் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல இருந்து அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ், பக்கிங்ஹாம் பேலஸோட போட்டோஸ், நிறைய கேலரிஸ், எக்கச்சக்க பெயிண்டிங்ஸ் வச்சிருக்காங்க. குயின் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் எப்படி வாழ்ந்தாங்கன்றதுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க. நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது அவங்க ட்ரெஸ். நம்மளும் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்கலாம். அவங்க சில ட்ரெஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கும் வச்சுருக்காங்க, நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இதுக்கும் வச்சுருக்காங்க. அப்புறம் உள்ளே வந்து அப்புறம் இப்போ உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போ குயினுக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக தேவையில்லை. உள்ளே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்குள்ளேயே சர்ஜரி பண்ணுற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்லாம் வெறும் MBBS அந்த மாதிரி மட்டும் இல்லை, எல்லாமே டென்டல் அந்த மாதிரி ENT. ஸோ சர்ஜரி பண்ணுறதுக்கூடிய அதுக்குமே எக்கச்சக்க இது வச்சுருக்காங்க. எப்பயுமே 24 hours உள்ள டாக்டர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த இங்கிலாந்தோட பெஸ்ட் டாக்டர்ஸ் உள்ளே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து 775 வந்து 200 பெட்ரூம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒரு பெட்ரூமுக்கும் ஒரு தனியாக ஒரு ஒரு பாத்ரூம் வந்து பெட்ரூம்குள்ளே இருக்க பாத்ரூம் கிளீனிங்ஸ் இருப்பாங்களாம், சர்வன்ஸ் இருப்பாங்களாம், எப்பயுமே கூப்பிட்டோடனே வந்து நிற்கிற மாதிரி இருப்பாங்களாம். அதுக்கடுத்து 78 பாத்ரூம்ஸ் இருக்கும். க்யூலாம் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை, யாரும் இவ்வளோ ரூம் இருக்குது, இவ்வளோ பேர் இருப்பாங்களாம். ஸோ இத்தனை பாத்ரூம்ஸ் இருக்குது. ஸோ எல்லா பாத்ரூமுமே ஹைலி எக்யூப்டாக இருக்குது, எதுவுமே நல்லா ஒரு பிரம்மாண்டமான பாத்ரூமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க இப்போ குயின் வந்து எல்லா எப்பயுமே வெளியே வந்து காரில் வந்துட்டு போகிற மாதிரிலாம் இல்லை. ஸோ பக்கத்தில் இருக்கிற இப்போ மீட்டிங்க்கெலாம் போகணுன்னா ஒரு ஒரு மெயினான ஏரியாவுக்கும் அண்டர் கிரவுண்ட் வச்சுருக்காங்க, லண்டனில் மெயினான ஏரியாவுக்கு. ஸோ கீழே அந்த அண்டர் கிரவுண்ட் பாசேஜ்லேயே இவங்கெலாம் வந்து போய்க்கலாம் மெயினான இதுக்கு ஏரியாவுக்கு. இப்போ மீட்டிங் போகணும் அந்த மாதிரி இதுக்கெலாம், பார்லிமெண்ட் போகணும் இதுக்கெலாம், சம்திங்க்கு போய்க்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு பெரிய பேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. இப்போது அதுக்கப்புறம் ப்ளஸ் இதில் டியூப்லாம் போட்டு விடுற மாதிரி பிளான் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. ப்ளஸ் இங்கே மேலே வந்து ஸோ டூம் லைட் வச்சுருப்பாங்க இல்லைங்க, சாண்ட்லியர்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இப்போ இறக்கி எல்லாருமே க்ளீன் பண்ண முடியாது. யோசிச்சு வரங்க, ஒரு 775 ரூம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, அப்படி எத்தனை டூம் லைட் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் இங்கே எல்லாருமே ஏறி ஏறி க்ளீன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இங்கே டூம் லைட் என்ன பண்ணிக்காங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. ஒரு ரிமோட் அனுப்புனா டூம் லைட் கீழே வந்துருமா, கீழே நின்றுட்டு அங்கே இருக்க சர்வன்ஸ் க்ளீன் பண்ணிக்கலாமா. அதுக்கப்புறம் உள்ளேயே ஒரு ரிவர் ஓடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேலஸ் கட்டுற போது இங்கனக்குள்ளே அந்த ரிவர் ஓடிட்டு இருந்திருக்கு. அந்த ரிவர் பிளாக் பண்ணாமல் அதுக்கு ரிவர் கேப் விட்டு ரிவருக்கு மேலே தான் அந்த பேலஸை கட்டிருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ள ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ குயினுக்கு நீங்கள் எதுவும் போஸ்ட் லெட்டர் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அட்ரஸ்லாம் எதுவுமே அனுப்ப தேவையில்லை. இந்த பேலஸ்க்குன்னு தனியாக அவங்க ஒரு ஜிப் கோட் வச்சுருக்காங்க. அந்த ஜிப் கோடை மட்டும் நீங்கள் போட்டு அனுப்பினாலே போதும், குயினுக்கு வந்து இந்த போஸ்டில் லெட்டர் வந்துடும், அவங்க இந்த உங்களோட இதை எடுத்து படிச்சுக்குவாங்க.
அதே மாதிரி குயின் உள்ளே இருக்காங்களா இல்லையான்றதை நம்ம வெளியே இருக்க ஒரு ஃப்ளாக் இருக்குமாங்க, அந்த ஃப்ளாகை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு விதமான ஃப்ளாக் வந்து பேலஸ் மேலே பறக்குது, ஒன்று வந்து இங்கிலாண்டோட ஃப்ளாக் நேஷ்னல் ஃப்ளாக் பறக்குது, இன்னொன்று வந்து இவங்களோட ராயல் ஃபேமிலி ஃப்ளாக் பறக்குது. ஸோ இந்த ஃப்ளாக் பறந்துச்சுன்னா நீங்கள் வந்து குயின் உள்ளே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ளாக் பறந்துச்சுன்னா குயின் உள்ளே இல்லைன்னா, ஸோ வெளியே இருக்கிற இந்த ஃப்ளாகை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் குயின் உள்ளே இருக்காங்களா இல்லையான்றது. எப்பயுமே வந்து ராயல் ஃபேமிலி வந்து எல்லாருமே இங்கே இருப்பாங்கன்னு இல்லையாங்க, அவங்கவுங்க தனியாக அவங்க ஒரு ரெசிடென்ஸ் இருக்கா அங்கே தான் இருப்பாங்களாம். ஸோ சில நாட்களில் மட்டும்தான் இந்த டாஸ்க் வருவாங்களாம், ஏதாவது ஒரு அக்கேஷனோ இல்லை ஃபெஸ்டிவலோ இல்லை வேறு யாரு கூடயாவது பெரிய ஆட்களுக்குள்ள மீட்டிங்கோ சம்திங் இல்லை யாரையாவது பார்க்கணுன்ற மாதிரி இருந்தால் தான் இந்த பேலஸ்க்கு வருவான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு ஹெலிபேட், நிறையா ஹெலிபேட்ஸ் இருக்குங்க. ஸோ இவங்களுக்கும் தனியாக ஒரு ஹெலிகாப்டர்லாம் உண்டாம், பர்சனல் ஹெலிகாப்டர், ப்ரைவேட் ஹெலிகாப்டர்லாம் உண்டாம். அதே மாதிரி இப்போது இந்த மீட்டிங்க்கெலாம் இப்போ வெளியே இருந்து ஆட்கள் வர்றாங்கன்னா குயின் வந்து நார்மலாக வழி வர மாட்டாங்களாம், இவங்களுக்குன்னு ஹைட் அண்ட் டோர்ஸ் உண்டாம். ஸோ அந்த டோர்ஸ்லேயே தான் குயின் உள்ளே வருவாங்களாம். ஸோ இவங்களுக்குன்னு தனியாக ராயல் பேங்க்னு ஒன்று இருக்குது, இவங்களுக்கு தனியாக ஒரு அமௌண்ட் வச்சுருக்காங்க, ஒரு கரன்சி தனியாக இவங்களுக்குன்னு இருக்குது, அது பேர் ராயல் பேங்க்கு. ஸோ எல்லாராலையுமே அந்த பேங்க் அக்சஸ் பண்ண முடியாது, ஓன்லி ராயல் ஃபேமிலிஸ் மட்டும்தான் அந்த பேங்க் கார்டு அக்சஸ் பண்ண முடியும். அந்த பேங்க்கில் உள்ளே போய் நம்ம யாராலையும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியாது. அப்படி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்க உண்மையிலேயே செம்ம மாசானவங்க. இவங்களுக்குள்ளேயே இவங்களுக்கும் தனியாக ஒரு ஏடிஎம் உண்டு, அவங்க பேலஸ்குள்ளேயே ஒரு அண்டர் பேஸ்மெண்ட்டில் ஒரு அரௌண்ட் 10 ATMs வச்சுருக்காங்க போல். உடனே அமௌண்ட் எதுவும் தேவைனா இவங்க எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. நார்மலான இங்கிலாந்து கரன்சியும் இருக்குது, அதுக்கு ப்ளஸ் ராயல் பேங்க்கோட கரன்சியும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸோ இத்தனை இருக்குன்னா இவங்களாம் டைம் பார்க்கணுன்னா 350 clocks உள்ளே இருக்காங்க. இது கிளாக்குக்குனே தனியாக கிளாக் மேன்னு ஒருத்தர் இருப்பாராம், அவர் வந்து போய் டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பேட்டரி மாத்திரதா இருக்கட்டும், ப்ளஸ் இவங்களுக்கு வந்து வின்டர் டைம்லேயும் சம்மர் டைம்லேயும் டைம் சேஞ்ச் ஆகுங்க. இப்போ நம்மளை மாதிரி எப்பயுமே ஒரே டைம் கிடையாது. இவங்களுக்கு வந்து மார்னிங் லைட் சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விதமான டைம் சேஞ்சஸ் இருக்கும். சம்மரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் இந்தியன்ஸ்க்கும் லண்டனுக்கும் 4.5 hours டிஃப்ரென்ஸ் மாதிரி இருக்கும். அதே இது வின்டரில் பார்த்தீங்கன்னா லண்டனுக்கும் இந்தியனுக்கும் 500 hours வித்தியாசம் இருக்குங்க. ஸோ அதுக்காண்டி இவங்க வந்து இந்த டைமை மாற்றி வைக்கிறாங்கல்ல, டே லைட் சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு லைட்டை டைமை மாற்றி வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு பெரிய கார்டன் இருக்குங்க, இது பிரம்மாண்டமான கார்டனுங்க, 30 x ஃபுட்பால் கிரவுண்ட் வச்சலாங்க, அந்த அளவுக்கு பெரிய கார்டனுங்க. ஸோ இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அந்த கார்டனில் வந்து இங்கிலாண்டில் இருக்கிற எல்லா விதமான ரோஸ் பிளான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, ப்ளஸ் ட்ரீ எக்கச்சக்க ட்ரீஸ் இருக்காம், எவ்வளவோ இது எக்ஸ்டெண்ட் ஆக போகிற ட்ரீஸை கூட இங்கே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுக்கப்புறம் ப்ளஸ் தனியாக ஒரு டீ குயின் டீ குடிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்துல ஒரு கார்டன் இருக்குமா, ஒரு ஃபவுண்டெயின் இருக்கும், ஒரு ஃபவுண்டெயின் இல்லைங்க எக்கச்சக்க ஃபவுண்டெயின் இருக்குன்றாங்க உள்ளே. ப்ளஸ் ஸ்வான் உண்டு, டக்கு உண்டு, லாமா உண்டு, நிறைய டொமஸ்டிக் அனிமல்ஸ் உள்ளே வச்சு இது பண்ணுறாங்க. அப்புறம் நிறையா ஷ்ரப்ஸ் உண்டு, இவ்வளோ இதுவும் வச்சு நல்லா ஜாலியாக இருக்காங்க. ஓகே ஸோ தேட்ஸ் இட். பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம பார்த்தது பக்கிங்ஹாம் பேலஸ் பற்றி. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் மை வீடியோ, கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சியர்ஸ், ஹாவ் அ பிளஸ்ஃபுல் டே, பாய்.